பத்திரிகையாளர்களுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருந்ததுக்காக ரொம்பவே நன்றி. ரஃபுல் என் பேர் சிவன். ரஃபுல் ரீட்டைல்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மனாக இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிரசன்னா தான். 18/7/2021 அப்போது ஒரு செய்தித்தாளில் முதல் பக்கம் விளம்பரத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப சர்ச்சைக்குரியான ஒரு இதுவெல்லாமே போயிட்டுருக்கு. நாங்கள் அது வியாபாரத்துக்காக கொடுத்தக்கூடிய ஒரு விளம்பரம். ஆனால் அது குறித்து நிறையா சர்ச்சைகளும் கேள்விகளும் விவாதங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் ஒரு ஊடகத்துலேயும் வேறு நேரலை விவாதம் வேறு நடத்தியிருக்காங்க. மத்தியானத்தில் பார்த்துருப்பீங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனோட இதுவாக தான் மக்களுக்கு வந்து இதுக்கான சரியான விளம்பரம் போய் எங்களுக்கு சேரலை, இந்த விவாதத்தினாலையும் சர்ச்சை கேள்விகள்னாலையும் சரியாக போய் சேரலை அப்படின்றக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள்லாம் என்னென்னா இந்த கம்பெனி வந்து புது கம்பெனி, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருப்பீங்க. இது வந்து முட்டை வியாபாரத்துக்கு தான் நாங்கள் புதுசே தவிர பிஸ்னஸ்க்கு நாங்கள் பழசு தான். கிட்டத்தட்ட 2019 August 26 பதிவு பண்ண கம்பெனி ரஃபுல் ரீட்டைல்ஸ் ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இகாமர்ஸ் பிஸ்னஸில் நாங்கள் இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் ரைஸ், தால், ஆயில்ன்ற பல பொருட்கள் எல்லாமே நாங்கள் விற்றுட்டு தான் இருக்கோம். டீ, காஃபி அப்படின்றத விற்றுட்டு தான் இருக்கோம். முட்டையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலி இது போன வருஷம் பிளான் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு, லாக்டவுன் கண்டினியூஸாக இருந்ததுனால இந்த வருஷம் தான் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் தொடங்கியிருந்தோம். தொடங்கும் போது லான்ச் டேவாக 18 நாங்கள் அந்த விளம்பரத்தை கொடுத்துருந்தோம். இப்போது அதில் இருக்கக்கூடிய எங்களோட திட்டங்கள்லாம் எப்படி செயல்படும், எப்படி ஒரு முட்டை 2 ரூபாய் 24 பைசாக்கு வருஷம் முழுக்க கொடுக்க முடியும், உற்பத்தி விலையே 3 ரூபாய் இருக்குது, அதுவும் இல்லாமல் நாமக்கல்ல இருக்கக்கூடிய அவங்களாலே இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது முட்டை வியாபாரத்தை பற்றி நமக்கு ஒரு அடிப்படை ஒரு புரிதல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல தயாரிப்பாளர்கள், அப்புறம் விநியோகஸ்தர்கள், அப்புறம் சிறு வியாபாரிகள், வாடிக்கையாளர்கள், இந்த 4 பேர் தான் இந்த முட்டையோட டைரக்ட் இன்வால்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன். இவங்க எல்லாருமே வேறு வேறு இடத்துல இருக்காங்க. இப்போ நாமக்கல்லில் இருக்கிற முட்டை இங்கேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கும் போகுது, ஹரியானாக்கும் போகுது, கர்நாடகாவுக்கும் போகுது. அதே மாதிரி திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பண்ணையோட முட்டை காஞ்சிபுரத்துக்கும் போகுது, கடலூருக்கும் போகுது. ஸோ இதோட விற்பனை உற்பத்தியாளர்களாக இருக்கட்டும், விற்பனையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கனால இவங்களை 1 லைனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அதாவது உற்பத்தி தயாரிப்பாளர்களும் எங்கள் மூலயமா, விநியோகஸ்தர்களும் எங்கள் மூலயமா, சிறு வியாபாரிகளும் எங்கள் மூலயமா, வணிக இது வாடிக்கையாளர்களும் எங்கள் மூலயமா போகணும். ஸோ ஏன்னா இது வந்து அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அங்கங்கே ஆர்கனைஸ்டாக இருக்குது, ஒவ்வொரு இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால இது எல்லாமே சிங்கிள் ஷெல்டருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாங்கள் பிளானை நாங்கள் முன்னெடுத்தோம். இதில் 2 ரூபாய் 24 பைசாக்கு எப்படி கொடுக்க முடியுன்றது தான் பெரிய விவாதமாக பொருளாக இருந்தது. அந்த ஊடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விவாதம் பண்ண ரெண்டு பேருமே அதை பேசியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா 2 ரூபாய் 24 பைசான்றது எங்களோட விலை, அது மற்றவங்களோட விலை கிடையாது. தயாரிப்பாளர்களும் அவங்களுக்குன்னு ஒரு விலை வச்சுருக்காங்க, விநியோகர்களும் ஒரு விலை வச்சுருக்காங்க, வணிகர்களும் ஒரு விலை வச்சுருக்காங்க. இதில் 2 ரூபாய் 24 பைசாக்கு எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கவே முடியாது. ஸோ நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கிடையாது, நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஃபார்மரோ இல்லைன்னா நாங்கள் இது கோழி பண்ண வச்சுருக்கோமோன்னு இல்லை. நாங்களும் எல்லாம் கோழி பண்ணி இதுக்குள்ளே இணைச்சி தான் அந்த 2 ரூபாய் 24 பைசாக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தோம். இது உற்பத்தி பொருளே 3 ரூபான்னு இருக்கும்போது எப்படி அப்படின்னும் போது எங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலாவை நாங்கள் லீகலாக பேட்டன் ரைட்ஸ் வாங்குற வரைக்கும் அதை நாங்கள் வெளியில் சொல்லலை. இந்த வெளியில் சொல்லாதனால தான் இவ்வளோ சர்ச்சையும். இந்த வெளியில் சொன்னால் ஏன் சொல்கிறதுக்கு அப்படின்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்போது எங்களுக்கு போட்டியாளராக நாங்களே ஒருத்தரை உருவாக்கிற மாதிரி ஆகிடுது அப்படின்றதுக்காக தான் பேட்டன் ரைட்ஸ் வர்ற வரைக்கும் அதை நாங்கள் ரகசியமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பேட்டன் ரைட்ஸ்க்கான இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பேட்டன் ரைட்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்றதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு சம்மந்தமான எல்லா டீமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இப்போது நாமக்கல்லேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து எக் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வேறையாக இருக்கும். நாமக்கல்லேருந்து நாமக்கல்லையே கொடுக்கறதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட கஸ்டமர்ஸ் எப்படி உள்ளே வராங்க அதன் அடிப்படையில் தான் இந்த கொள்முதலும் விநியோகமும் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிளான் இருந்தது. இப்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நம்ம யாரோ ஒருத்தங்க உள்ளே வராங்க அப்படின் போது திருவள்ளூரோ காஞ்சிபுரத்தில் இருக்கிற பண்ணையிலேருந்து கொண்டு போக முடியாது, அங்கே இருக்கக்கூடிய பண்ணைகள்லேருந்து தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எந்த ஏரியாவிலேருந்து வராங்க அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இதை விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்து வச்சுருந்தோம். அதே மாதிரி முட்டை தயாரிப்பாளர்கள் சங்கத்தை நாங்கள் தொடர்பு கொண்டோமான்ற ஒரு கேள்வி பல பேர் கேட்டிருந்தாங்க. எடுத்தவுடனே அவ்வளோ பெரிய நாமக்கல் மாதிரியான ஒரு பெரிய ஹப்பில் போயிட்டு எங்களுக்கு வந்து இவ்வளோ எக்கு தேவைப்படும், அதுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்க வைக்கீங்க அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு விவசாயிகள் மாதிரி, அவங்க இன்றைக்கி ஒரு கோழி இன்றைக்கி முட்டை எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிமாண்ட் வச்சுட்டோம்னா அதை அவங்க ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஒருவேளை நமக்கு அந்த நேரத்தில் தேவைப்படாமல் போயிடுச்சுன்னா அது வீணான முட்டைன்னு சொல்லி நமக்கு தான் பில் கொடுப்பாங்களே தவிர அதை அவங்க பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணோன்னா கண்டினியூஸ் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் அவங்க நமக்கு சப்ளை கொடுப்பாங்க. இப்போ திடீர்னு வந்து இந்த வாரம் மட்டும் ஒரு 1 லட்சம் முட்டை கொடுங்க, திடீர்னு இன்னொரு பண்ணையில் போயிட்டு 1 லட்சம் முட்டை கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. ஸோ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எந்த தயாரிப்பாளர்கள் சங்கத்தையோ இல்லை விநியோகர் சங்கத்தையோ யாரையுமே இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்பு கொள்ளலை. அதே மாதிரி எங்களோட சங்கத்தில் எந்த சங்கத்துலேயும் நாங்கள் மெம்பராகவும் இல்லை.
வணிகரார்களுக்கு சங்கத்தில் இப்போ வரைக்கும் நாங்கள் இன்னும் சேரலை. இதுக்கப்புறம் தான் சரி எந்த சங்கத்தில் போய் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் போயின்னு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும். இப்போ இதனால் என்னாச்சு, இப்போ இந்த விவாத பொருள்னாலையும் கேள்விகளாலையும் சர்ச்சைகள்னாலையும் எங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு வியாபாரம் தடப்பட்டு நிற்கிது. ஒரு கம்பெனியோட பின்புலம் என்ன, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, முதல்ல எந்த இடத்துல அலுவலகம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் விவாதம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, நாங்கள் அதில் ரெண்டு அட்ரஸ் கொடுத்துருந்தோம், ஒன்று கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்துருந்தோம், ஒன்று சென்னை அட்ரஸ் கொடுத்துருந்தோம். இது ரெண்டுமே எங்களோட கார்பரேட் ஆஃபீஸாக இருக்குது. இது இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருப்பி மயிலாடுதுறை இந்தந்த லொக்கேஷன்லாம் மொத்தம் 60 இடத்துல எங்களுக்கு கஸ்டமர் வாக்கிங் ஸ்டோரே இருக்குது. அதாவது நாங்கள் நேம் போர்டு வச்சு அந்த ஸ்டோர் நடத்தின்னு தான் இருக்கும். இது என்னென்னா, லாக்டவுன்னால் எங்களால் எந்த பெரிய அளவில் விளம்பரம் கொடுக்க முடியாத சூழ்நிலை நாங்கள் இருந்ததுனால இது பெரிய லெவலில் தெரியல. ஒரே நாளில் இவ்வளோ பெரிய விளம்பரம் வந்ததுனால தான் அது அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி 60 லொக்கேஷனில் நாங்கள் ஆக்டிவாக தான் இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 38,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 38,000 கஸ்டமர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2019 நாங்கள் விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் தொடங்கின நாள்லேருந்து இப்போ வரைக்கும் விநியோகம் பண்ணுறோம். சொன்ன மாதிரி லாக்டவுன்னால எங்களால் மார்க்கெட்டிங் சரியாக சேல்ஸ் பண்ண முடியலன்றதுனால நாங்கள் எந்த விதத்துலையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் இல்லை ப்ரொடக்ஷனையும் எந்த விதத்துலையும் நிறுத்தலை. நாங்களும் ஒருத்தர்கிட்டருந்து வாங்கி தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைஸ்னால் ஒரு மில்லுக்கிட்டேருந்து போய் வாங்கி அதை கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இந்த 38,000 பேருமே, இந்த 38,000 பேருமே இதில் இன்னும் பதிவு பண்ணல. ஏன்னா அந்த விவாதத்தினால, ஏன்னா சர்ச்சைக்குறை. இப்போ பிளாஸ்டிக் முட்டைன்னு சொல்லிட்டு அதே அன்றைக்கே வந்து ஒரு நியூஸ் சேனலில் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆந்திராவில் 10,000 பிளாஸ்டிக் முட்டையை விற்ற ஒரு வியாபாரி வந்து தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விளம்பரம் வந்த உடனே இது வந்ததுனால நாங்கள்லாம் பிளாஸ்டிக் முட்டை கொடுக்குறோம் அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு முட்டையில் அவங்க என்ன பண்ணாங்க, அது ஆந்திராவில் நடந்தது, அது நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது அந்த காவல்துறை பண்ணிக்குவாங்க இல்லை இங்கே. ஸோ ஒரு கம்பெனியோட பின்புலன் இருக்குது, அவங்க எங்கேருந்து கொள்முதல் பண்ண போகிறாங்க, எப்படி விநியோகம் பண்ண போகிறாங்க, இது எதையுமே பார்க்காம நடத்தின விவாதத்தினால தான் எங்களுக்கு நடக்க வேண்டிய வியாபாரம் நிற்கிது. அதாவது அது ஒரு பெரிய தொலைக்காட்சி இல்லை, நிறைய பேர் அதை வந்து எல்லாத்துலேயும் பரப்புனாங்க. அது இல்லாமல் எங்களை பற்றி மீம்ஸ்லாம் நிறைய வேறு வந்துட்டு இருந்தது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரஃபல் குரூப்ஸ்னால் இந்த மாதிரி கம்பெனி. இது இல்லாமல் சில வணிகர்களும் சரி, வணிகர்களும் நான் சொல்ல மாட்டேன், அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களும் சில பேர்களை தூண்டிவிட்டு கஸ்டமர்ஸே எங்களுக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறாங்க. இப்போ இவ்வளோ 2 வாங்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸே இப்போ எங்களை கேட்குறாங்க, இப்போ பிளாஸ்டிக் மட்டும் தான் கொடுக்க போகிறீங்களா, எந்த நாட்டிலேருந்து இறக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி வருது. ஸோ அதனால் எங்கள் அட்ரஸ்க்கு யாருமே இப்போ வரைக்கும் எந்த ஊடகவியாளர்களும் வரலை, யாருமே வந்து பார்க்கல. அதனால தான் நாங்கள் தெளிவாக அட்ரஸ் கொடுத்துருந்தோம். ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க, அது கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கால் வருது எங்களுக்கு டெய்லியும். அது அட்டன் லாக்டவுன்னால 50% பாப்புலேஷன் தான் ஒர்க் பண்ணுறாங்க இப்போதைக்கு, அதனால் சில கால்ஸ் எங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அதே மாதிரி இப்போ நேரில் வாங்கினாங்க விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமராக ஃபோன் பண்ணும்போது நிறைய சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதில் பிஸ்னஸ் பண்ணணும், ஏஜென்ட்டுகள் தேவைன்னு அதில் ஒரு காலம் கொடுத்துருந்ததுனால அந்த ஏஜென்ட் அதுக்கு சம்மந்தமாக விசாரிச்சிருந்தாங்கன்னா நேரில் தான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் தவறான ஒரு புரிதலாக அந்த இன்டர்வியூவில் இருந்தது. ஸோ இப்போது அந்த அட்ரஸ்க்கு யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக கிளாரிட்டி கொடுத்துருந்துருப்போம். ஏன்னா நாங்கள் 3 முக்கியமான பத்திரிகையில் அது ஃப்ரண்ட் பேஜில் வந்தது. அவங்க எடுத்தவொடனே ஒரு காசு கொடுக்குறாங்கன்றக்காக ஒரு ஆடத்துக்கு வந்து போட்டு மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்டை பார்த்துருப்பாங்க, அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த ஆடை கொடுத்துருப்பாங்க. அது அந்த விவாதத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது என்னென்னா, ஒருவேளை கஸ்டமர் ஏமாந்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், சட்ட ரீதியாக அதுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கஸ்டமரே வரல, அதுக்குள்ளே ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றான டிபேட் போயிருந்துருக்கு. நாங்கள் ஏமாத்திருக்கோன்னு யாரோ ஒரு கஸ்டமரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதில் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம், இல்லை நீங்கள் அதுக்கு விவாதம் பண்ணலாம், எங்களை என்ன பண்ணலாம். ஏன்னா இப்போ சட்டம் முன்ன மாதிரி இல்லை, எல்லாருக்கு மேலேயும் எல்லா கம்ப்ளைண்டையும் ப்ராப்பராக எடுத்து தான் நடத்துகிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி, 1 லட்சம் கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் கஸ்டமரே இனி யாருக்கும் வரல, அவங்க இன்னும் கம்ப்ளைண்டும் பண்ணலை, அதுக்கு முன்னாடியே விவாதம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏமாற்றிட்டாங்கன்னா கன்சூமர் கோர்ட்டுக்கு போகலாமா இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமா, எதுக்கு அந்த தேவையில்லாத விவாதம் அங்கே. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நீங்கள் எழுதுறவங்க நீங்கள் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும்னா கூட நான் பர்சனலாக ஃபார்வர்ட் பண்ணுறேன், எங்களோட டாக்ஸேஷன் இல்லாமல் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைனில் மட்டும்தான் அதில் பேமெண்ட் பண்ண முடியும், ஏன் நேரில் வந்து பண்ண முடியாதுன்னு. டாக்ஸேஷன் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கோ கேஷ்லெஸ்ன்றதை என்கரேஜ் பண்ணும்போது நாங்கள் மட்டும் எப்படி கேஷ் வாங்க முடியும். இப்போது ஆன்லைனில் ஃபண்டு வந்ததுன்னா யாருமே வரியாகிப்போ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் முட்டை கொள்முதல் எங்கே எந்த பண்ணையிலேருந்து பண்ணுறோமோ அந்த பண்ணைக்கு நாங்கள் ஆன்லைனில் தான் கேஷ் கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே வர்த்தகம் கரெக்டாக தானே நடக்குது, எந்த இடத்துல டாக்ஸ் செதராது. அப்போ கவர்மெண்ட்டும் அதை தானே என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ நான் ஆன்லைன் வந்து இவங்க ஏமாற்றிடுவாங்க ஆன்லைனில் எப்படி எப்படி சொல்ல முடியும். ஒரு பேங்கோட அக்கௌண்ட்லேருந்து தான் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதோடைய ட்ராக் ரெக்கார்டை யாருன்னு நினச்சாலும் அழிக்க முடியாது. அதுதான், அதை வச்சு தான் ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியும். அவங்க சொன்ன மாதிரி கன்சூமர் கோர்ட்டில் கேட்கும் போது நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டால் அந்த ட்ரான்சாக்ஷனை தான் சொல்ல முடியும். வெறும் கையில் கொண்டு வந்து கேஷாக கொடுத்தா அதை கணக்கில் காட்ட முடியாது.
கேஷ் நேரில் நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு வேணாலும் தாராளமாக வரலாம். 60 ஆஃபீஸோட லொக்கேஷன்ஸும் நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஜெரா இது கொடுத்துட்றேன், அட்ரஸோடு கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே நேரில் போகலாம், எல்லாமே தகவல் விசாரிக்கலாம். ஆனால் பதிவு ஆன்லைனில் தான் பண்ண முடியும். அது இல்லாமல் அதில் நிறைய சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். சில பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் பின்கோடு, அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இப்படியெல்லாம் கேட்டிருப்போம். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் எங்களோட சேல்ஸ் ப்ரீவியஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்திருக்கின்றனால தான் அந்த டீட்டெயில்ஸாக கேட்குறோம். அதே மாதிரி இந்த முட்டையில மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, மறு வியாபாரத்துக்கோ இல்லைன்னா ஹோட்டல்ஸுக்கோ இது போயிடக்கூடாதுக்காது. அவங்களுக்கும் நாங்கள் தனி பிளான் வச்சிருந்தோம். ஹோட்டல்ஸ்க்கு பேக்கரிஸ்க்கோ தனி பிளான் இருக்குது. அது எங்களை நேரில் வந்து பார்த்தாங்கன்னா அந்த பிளான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அவங்களுக்கு. இது மறு விற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் ரெண்டு வருஷமாக நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள்கிட்ட வாங்கி கம்மியான ரேட் வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதுல நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு பர்சன் ஒரு டைம் மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுக்கும் சில ஐடி கார்டு ப்ரூஃப் நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த ஐடி கார்டு கொடுத்துருந்தா தான் எங்களால் அதை பதிவு எடுத்துக்க முடியும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போது இதில் ஒரு ஊடக விளையாடுறா, உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? அது என்ன மாதிரி சந்தேகம் இருக்குது? ஏன்னா இது நாங்கள் இது வரைக்கும் பப்ளிக் பேசுறது வேறு, திருப்பி வியாபாரிகள் பேசுறது வேறு, தயாரிப்பாளர்கள் பேசுறது வேறு, எங்கள் கூட இருக்கிறவங்க பேசுறது வேறு. ஆனால் ஒரு மீடியா பீப்புள்ஸாக நீங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. இதே சேம் ஹாலில் நிறைய ப்ரெஸ் மீட்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா என்னால் பப்ளிக்கு அதை சொல்ல முடியும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணோம்னா யாருக்குமே நான் இதுலையும் சொல்லிடுறேன், இது இந்த விளம்பரத்தினாலேயோ இல்லை நிறுவனத்தினாலேயோ தயாரிப்பாளர்களுக்கோ விநியோகஸ்தர்களுக்கோ வியாபாரிகளுக்கோ கஸ்டமருக்கோ யாருக்குமே எந்த விதத்துலையும் 1 ரூபா கூட நஷ்டம் போகாது. ஈவன் 1 பைசா ஆனாலும் நஷ்டம் ஆகாத அளவுக்கு நாங்கள் அந்த ஃபார்முலாவை டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் அந்த ஆட் கொடுத்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வர்ற வரைக்கும் எங்களால் அதை ஓப்பனாக வெளியிட முடியாது. ஆமாம், 5 லட்சம் வாடியாக இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு, புரியலங்க? ஆமாங்க, முன்பதிவுக்கு சைன் அப், அதாவது சைன் அப் ப்ரொசீஜர் தானே சொல்கிறீங்க. முன்பதிவு பண்ணுறதுக்கு அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. உள்ளே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து சைன் அப் பண்ணிவிட்டு தனக்கு தெரிஞ்ச யாராவது கஸ்டமர் வீட்டுக்கு வருதா இல்லையான்ற 2 வருஷம் வெயிட் பண்ணி கூட பார்த்துன்ட்டு அதுக்கப்புறம் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது உங்களை பதிவு பண்ணுறதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது கட்டணம் கேட்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அதாவது அதுவும் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். 5 கிலோ அரிசி 1000 ரூபாய் இல்லை, மொத்தம் 60 கிலோ அரிசி. இல்லை, மொத்தம் அதோட கீழே பாருங்கள், 12 மாதங்களுக்கு விநியோகிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ மாதம் மாதம் 5 கிலோ உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு ஆல்ரெடி வந்துடும். மொத்தம் 60 கிலோ அரிசியை தான் அவங்க 1000 ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த ஆடை எல்லாருமே முழுசாக பார்க்காதனால வந்தக்கூடிய விளைவு தான். அதனால தான் இந்த ஆடில் நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தோம். ஏன்னா இது மார்ச் மாதம் நாங்கள் ஒரு ஆடு கொடுத்துருந்தோம். அதாவது மார்ச் 26 ஒரு ஆடு கொடுத்துருந்தோம். அந்த ஆடில் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருந்தது, சரியான புரிதல் இல்லாததுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதை ஹெசிடேட் பண்ணாங்க, நிறைய டிபேட் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த வாட்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஃபுல்லாக கொடுக்கணும். அதே மாதிரி வெப்சைட்டில் போட்டாங்கன்னா அதை சில பேர் படிக்காமல் போக வாய்ப்பு இருக்குன்றக்காக தான் ஆட்லேயே ஃப்ரண்ட்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதில் அதுலேயும் மீறி அந்த உங்களுக்கு சந்தேகம் வருமோன்றது தான் அந்த இந்த சந்திப்பு நடக்குது. அதை தான் நம்ம நான் என்ன சொன்னால், அதை வெயிட் பண்ணி ஒரு 3 மாதமாவது நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து இவங்க இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, அதில் இவங்களை பேருக்கு அவர் செய்யலை, இவ்வளோ இதனால் இவங்களுக்குலாம் இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுருக்குன்னு ஏதாவது ஒரு அடிப்படை ரிப்போர்ட் வேணும் இல்லைங்களா? சாத்தியம் இருக்கிறனால தான் நாங்கள் ஃப்ரண்ட் பேஜில் ஆட் கொடுக்குறோம். எல்லாம் நாங்களும் அனலைஸ் பண்ணிட்டு தானே வந்திருப்போம். எத்தவனே 2 ரூபாய்க்கு 24 பைசா கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அதாவது இப்போ நீங்கள் மாதிரி இப்போ நம்ம வந்து 1980s or 1990s இல்லை, இப்போ 2021 இருக்கும் ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு பர்சன் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இது தென் புரியலங்க? ஆமாம், அதுதான் நாங்களும் சொல்கிறேங்க. இப்போது 60 லொக்கேஷனில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோர் செட் பண்ணியிருக்கோம்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கியிருக்கோம், கார்பரேஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கோம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா? இப்போ ஒரு மிஸ்டேக் ஒரு இடத்துல நடக்குதுன்னா வித்தின் 1 ஹவர்லேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரியாக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த பர்சன் யார் என்னன்னு நான் ஈவன் எங்களோட அட்ரஸ் ப்ரூஃபோ இல்லை பாஸ்போர்ட்ஸோ எல்லாமே கூட நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். எம்சி அதாவது இந்த அதாவது ஒரு பண்ணைய உற்பத்தியாளர்கள் தரம் மறுக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அடுத்த பண்ணைக்கு நம்ம ஈஸியாக நம்ம போய் தான் அப்ரோச் பண்ணி தான் பேசி ஆகணும். இல்லை அப்படின்னும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்.
அதாவது அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு அதே 2 ரூபாய் 24 பைசா கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அது நாங்கள் சொல்கிற விலையை தவிர அவங்களோட விலை அது கிடையாது. அவங்களோட விலையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கேட்கலாமே தவிர, அதே மாதிரி அந்த டிபேட்லேயே சொல்லியிருந்தார் ஒரு 10 பைசா 30 பைசா நாங்கள் குறைச்சி கொடுக்குமே தவிர அதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். பர்ச்சேஸ் ரேட் வேறு, டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் வேறு, செல்லிங் எங்களோட செல்லிங் ரேட் வேறு. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அது 2 வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த எக்குன்றது ரொம்ப சென்சிட்டிவான ப்ராடக்ட், ஏன்னா ஒரு சின்ன ஒரு செகண்டில் உடஞ்சிடக்கூடிய ப்ராடக்டை நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நாங்கள் அதை கொண்டு வரோம். 2 ரூபாய் 24 பைசான்றது நாங்கள் ஏன் கஸ்டமர் கொடுக்குறது? ஆனால் வேறு யாருக்கும் நான் ஒரு கஸ்டமராக இருப்பேன் இல்லைங்களா, அவர் எனக்கு அதே ப்ரைஸ் கொடுக்க மாட்டார். ஸோ அப்போ அதை எப்படி பிரேக் பண்ணலாம், ஸோ அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணலான்றதுக்காக தான் நாங்கள் அதை டிரைவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதாவது அதாவது இங்கே அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் கை காட்டக்கூடிய உற்பத்தியாளர்களோ வணிகர்களோ இல்லை கஸ்டமர்ஸோ யாருக்குமே நஷ்டம் ஏற்படாத மாதிரியான ஒரு பிளானை தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். அந்த பிளானை நான் அதை சொல்ல, இப்போ குழப்பமே அங்கே தான், இது எப்படி கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியுன்ற கேள்வி மட்டும்தான் நிற்கிதே தவிர, ஆனால் முதல்ல கொடுத்தாங்களா இல்லையா, கொடுத்துருக்காங்களா இல்லையா, யாராவது ஒரு கஸ்டமர் அதை நம்ம சொல்லணும். இப்போ நான் இவர் பதிவு பண்ணியிருக்காரு, இவருக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லைங்க, நீங்கள் சொன்ன ப்ரைஸ்க்கு கொடுக்கல, எக்ஸ்ட்ராஸாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறதுல தான் ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம்னா அது ஆக்ஷன் பிளான் வரணும். அந்த இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏற்ற மாதிரி அவங்க எப்படி அதை செயல்படுத்த போகிறாங்க, இல்லை அவங்க செயல்படுத்திருக்காங்களா இல்லையா, இல்லை எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துனா நீங்கள் தைரியமாக சொல்லலாம். நாங்கள் நான் அப்போ ஈஸியாக நியாயமானது அதாவது ஆக்ஷன் ஓகே அதான் சொல்ல வரேன். ஆக்ஷன் பிளான் எங்களுக்கு டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ அதை தான் நாங்கள் சொன்னாங்க, எங்களோட ஆக்ஷன் பிளான் ரெடியாக தான் இருக்குது. அது வெளியில் சொல்ல முடியாதுன்றது தான் நான் ரீசனாக சொல்கிறேனே தவிர, ஆக்ஷன் பிளான் எங்களுக்கு ரெடியாக தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு தேவையான முட்டை எந்த ஃபார்மில் கொள்முதல் பண்ணமோ அந்த ஃபார்ம் கிட்ட நாங்கள் ஆல்ரெடி பேசியாச்சு, அவங்களோட ஒரு கான்ட்ராக்டும் போட்டிருக்கோம். ஓகே, அவங்க எங்களுக்கு சப்ளை கொடுக்கும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், அதாவது நான் ஓகே என்னன்னா, நாங்கள் போன விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருந்தோம். அதுலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 2.5 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த 2.5 லட்சம் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாரையும் யார் யாரெல்லாம் எந்தெந்த பின்கோடுக்கெலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்டர்வியூ பண்ணி அவங்கள ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கோம். ஸோ அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு லொக்கேஷனில் வராங்கன்னா அவங்க உடனே அவங்க டெலிவரியோ இல்லை சேல்ஸுக்கோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஏஜென்ட்டுகள் தேவைன்ற அடிப்படையில் வரும்போது அதுலேருந்தும் எங்களுக்கு ஆட்கள் வராங்க. ஸோ விநியோகன்றதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி கஸ்டமர்ஸ் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அப்படின்னும் போது அவங்க கேள்வி கேட்கறதுக்கு நான் இப்போ இன்னும் பதில் சொல்லணும், சேம் ரீசன் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதே சேம் டைம்ஸ் அவங்க என்ன சார் என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்போது என்ன கேட்டிருந்தீங்க, நஷ்டத்துக்கு விற்க போகிறீங்களான்னு கேட்கணும். அதாவது இந்த கம்பெனி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லாபம் இதுலேருந்து எனக்கு வரும் அப்படின்ற நோக்கத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் எல்லாருமே சம்பளத்துக்கு, நான் ஒரு மாதம் சம்பளம் தான் அதுலேருந்து நான் எடுப்போமே தவிர, எங்கள் லாபம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எதுவும் எடுத்து போனது கிடையாது இது வரைக்கும். அதே மாதிரி August 26 நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணேன்னா, அது அன்னை தெரசாவோட பிறந்தநாள்ன்றனால எனக்கு அவங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதனால தான் அந்த தேதியில் நாம் அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த டேட்டில் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இதனால் எங்களுக்கு லாபம் என்ன வருதுன்னு கேட்டால், லாபமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு லாபம் வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் வந்து பிஸ்னஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், லாபம் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே லாபம் மைண்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிடையாது. ஏதோ ஒன்று சின்ன லாபம் தான் வைப்பாங்களே தவிர பெரிய லெவலில் லாபம் வைக்க மாட்டாங்க. எங்களுக்கு தேவை மந்த்லி எங்களுக்கு ஒரு சேலரி வருது. ஸோ அது எங்களுக்கு போதுமானதாக தான் நினைக்கிறோம். ஸோ அதனால் லாபத்தை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியும். அதே மாதிரி உற்பத்தியாளர் எங்களுக்கு 2 ரூபாய் 24 பைசா கொடுங்க நான் சொல்லவே மாட்டேன்.
அவங்க உற்பத்தி போகிற உற்பத்தி விலை 3 ரூபான்னு வச்சு 3 ரூபாய் 50 பைசான்னு வச்சாலும் நான் அந்த ரேட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அதையும் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், அவங்களும் அதுக்கு பில் கொடுக்க தான் போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நான் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வாங்கின அமௌண்ட்டையும் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கோம். இப்போவும் அந்த ஆக்ஷன் பிளான் எங்களால் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம். நான் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் கட்டின பணத்துக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்ன பொருள் ஆன் டைமுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து சேரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த முட்டை ஒரிஜினலாக இல்லையா டூப்ளிகேட்டாக இல்லையான்னு அதிலே நான் எல்லாத்தையும் போட்டிருப்பேன். எந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து இது வந்திருக்கு, என்றைக்கு கொள்முதல் பண்ணது, என்றைக்கு டெலிவரி பண்ணது, அதோடைய எக்ஸ்பிரி டேட் என்றைக்கு அப்படின்ற வரைக்கும் அதில் எல்லாமே இருக்கும். முட்டைகள் மட்டுமா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதோட ரொம்ப கொடூரமான விஷயமே அதுதான். மொத்தமே இப்போ வரைக்கும் 250 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேருந்து. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8 லட்சம் காலுக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் மொத்தமாக பதிவு பண்ணதே 250 பேர் தான். 250 பேருக்கு 1 வருஷத்துக்கு தேவையான முட்டை நம்ம பக்கத்து கடையிலே வாங்கிக்கலாம். ஒன்றும் கொள்ளுவோம், இது இதுக்கெலாம் போகணுன்ற அன்னைக்கெலாம் ஒன்றும் போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களும் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இது ஒரு ப்ராப்ளமே இங்கே தான். நாங்கள் எதிர்பார்த்து வச்சிருந்த ஒரு பிளானில் அந்த இது நடந்ததுனால், அந்த டிபேட்டோ இல்லைன்னா அந்த ஒரு சர்ச்சைகள் நடந்ததுனால எங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே தடைப்பட்டு நிற்கிது. அதுக்கு மறைமுகமாக செயல்படுறாங்களா இல்லை நேரடியாக செயல்படுறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இருக்குது. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வாங்குறப்ப நான் அதான் சொல்ல வந்தேன். அந்த காலமில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் சரி, நான் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய பிளான் டீட்டெயில்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி முட்டை ஒரிஜினலாக இல்லையான்ற சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. அதையும் நான் கொடுத்துறேன். நாங்கள் மெயினாக எங்களோட ஃபோக்கஸிங் ஏரியாவே வில்லேஜஸ் தான். ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த 60 லொக்கேஷன் எதுவுமே ஒன்று கூட சிட்டிக்குள்ளே கிடையாது. சிட்டிக்குள்ளே இருக்கிற 120 பின்கோடில் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஸ்டோரே கிடையாது. எக்ஸப்ட் எங்களோட சென்னை திருமலாயில் ஆஃபீஸ் தவிர்த்து வேறு எங்கேயுமே கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஆமாம், அந்த வர்த்தகம் எல்லாமே ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் நடக்க போகுது. அதுலேருந்து யாரும் ஏமாத்தவோ இல்லை எப்படியோ உள்ளேருந்து கொண்டு வரவோ முடியாது. ஸோ அதோடய ஆக்ஷன் பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் உள்ளே சொல்ல வரோம். அந்த ஆக்ஷன் பிளான்ஸ் எங்களுக்கு உள்ளே ஒர்க் பண்ணுற பிளான் அது. நான் அதை சாத்தியப்பட்ட முடியும் அப்படின்னு அந்த நான் முன் வரேன். இந்த மாதிரி இப்போ வரைக்கும் அதாவது வாடிக்கையாளர்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 38,000 பேர் இருக்காங்க. அதாவது 38,000 ஃபேமிலி, 38,000 இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது, 38,000 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதில் நீங்கள் எனக்கு காமிச்ச அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 2019 ரிஜிஸ்டர் பண்ணவங்களே மறுபடியும் இப்போவும் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு 2 வருஷம் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. 3வது வருஷம் தொடங்க போதுனால எக்ஸ்பீரி ஆன ப்ராடக்ட் அவங்க ரெனியூல் பண்ணிக்கிறாங்க. இப்போது சவுத் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா மொத்தம் அந்த லொக்கேஷனில் மட்டுமே மொத்தம் 15 ஸ்டோர் சவுத் திருவள்ளூரில் மட்டுமே. ஸோ அங்கே இருக்கிறவங்க நீங்கள் அங்கே யாராவது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் யாராவது விசாரிச்சு பாருங்கள். இந்த திருத்தணி சுற்றி இருக்கிற பகுதிகளில் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி இப்போயே கூட விசாரிச்சு பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம கேட்கலாம். ஆமாம், இல்லை சார், பேட்டர்ன் ரைட்ஸ் எனக்கு கிடைச்சா கூட நான் அதை வெளியிடுறதுல எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஏன்னா என்னுடைய போட்டியாளரை நானே உருவாக்குற மாதிரி ஆகிடுமோன்றது தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இப்போது எனக்கு இப்போ எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற வேலை செய்கிறவங்களே கூட அந்த பேட்டர்னுக்கு நான் யாருமே சொல்லிக் கொடுக்கல. சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மேபி அவங்களே எனக்கு போட்டியாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில். ஸோ நாங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ் இப்போ பப்ளிக்கில் நாங்கள் காட்டக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் என்ன, அந்த விளம்பரங்களில் என்னென்ன காமிச்சிருக்கோமோ அதில் எந்த விதமான இடையூறுகளோ இல்லை மிஸ்யூஸோ நடக்காது. அதில் நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், எந்த மாற்றமும் கிடையாது. கொள்முதல் விலையை வந்து நாங்களும் அந்த பண்ணைய உற்பத்தியாளரும் டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. சொல்லுங்கள் சார். நான் ஒரே லைனில் மட்டும் சொல்கிறேன், அந்த விளம்பரத்தில் இருக்கிறதுல எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் எந்த ஒரு பர்சனோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை.
அது சம்மந்தமான ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா, அதாவது உற்பத்தியாளர்களோ யாரோ கிளாரிட்டி வேணும்னா தாராளமாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாம், எப்போனாலும் நான் இருப்பேன், பதில் சொல்கிறேன். ஆ, ரஃபுல்னா சென்னிர ஓனாயின்னு அர்த்தம், சென்னிர ஓனாயின்னு அர்த்தம். இல்லை சார், இப்போ நம்ம வந்து இந்த விளம்பரம் இல்லை சார், அதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ரஃபுல் ரீட்டைல்ஸ் சம்மந்தமாக மட்டுமே தான் இப்போ நம்ம பேசுகிறேன், ஏன்னா அடுத்தடுத்த விளம்பரம் வச்சுருக்கேன், அடுத்தடுத்த விளம்பரம். நாங்கள் அதிலே எஜுகேஷன்ஸ் இது பண்ணுறோம், செகண்ட் இது ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அதான் நான் போன விளம்பரத்தில் கொடுத்தது ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தடுத்த விளம்பரம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஒரு விளம்பரம் இந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த விளம்பரத்துக்கான அடிப்படையில் நான் உங்களுக்கு அதே ப்ரெஸ் மீட் கூட கொடுக்குறேன். நான் எங்கள் நிறுவனத்தின் மூலிமா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் கடந்த ரெண்டு வருஷத்தில் நான் பார்த்ததில்லை, யாரும் பார்த்ததில்லை. அதனால் நீங்கள் இந்த விளம்பரத்தை பார்த்து தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏதாவது கேட்கணும் இல்லை ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். நான் உங்கள் பண்ணையிலேருந்தே கூட கொள்முதல் பண்ணுறதுக்கான ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு இல்லை, நீங்கள் என்ன அமௌண்ட் சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கே பண்ணிக்கலாம். அவங்க அதுதான் சொல்ல, அவங்க கேட்காம விவாதத்துக்கு போயிட்டாங்க. ஒரு நேர்லேயோ இல்லைன்னா எங்களை வரவச்சோ இல்லை நாங்கள் போயோ விளக்கம் எதுவும் கொடுக்காமலேயே அந்த விவாதம் சாத்தியம் இல்லை, இது மக்கள் போலியான விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அந்த மாதிரி சொன்னதுனால இப்போ நான் இப்போ அவங்ககிட்ட போய் பேசுறது எப்படி எந்த விதத்தில் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல, மேபி அவங்க என்ன தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நான் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அவங்களோட போய் பார்ப்போம். கம்பல்சரியாக நான் ஒரு உற்பத்தியாளர்கிட்ட தான் போய் வாங்க போகிறேனே தவிர வெளி மாநிலங்கள்லேருந்தோ இல்லைன்னா வேற எங்கேருந்தோ இதோட கொள்முதல் நடக்காது, அங்கங்கே அது இதுதான் நடக்கும். யாருங்க தரம் மறுத்துட்டாங்கன்னு போது நான் அடுத்தடுத்து அதாவது தமிழ்நாட்டில் இப்போ நாமக்கல்ல மட்டுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு இல்லை, நிறைய இடங்களில் இல்லைங்க. அது என்ன சொல்கிறதுனா இப்போது நாங்கள் அது அவங்க கூட கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் உங்கள் கூட ஒரு பேசுவோம், அவங்க டீமையும் எங்கள் டீமையும் நாங்கள் வச்சு நான் கன்வின்ஸ் பண்ணி பேசுவோம், கன்வின்ஸ் பண்ணி பேசுவோமே தவிர நாங்கள் அதுக்காக வெளி மாநிலத்திலேருந்து போய் கொண்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் அந்த வாக்குறுதி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, வந்த எங்கள் அழைப்பு ஏற்றதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போ சிவன் நன்றி சார்.